வணக்கம் ஆஹ் அக்ஷய லக்னம் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீகுரு உமாவிங்கன் ஒரு ஜாதகர் வந்து குழந்தை பாகியத்தை பத்தி கேள்வியாக இருந்தது ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்த ஜாதகம் அப்படிங்கறது சொல்லலாம் இந்த ஜாதகருக்கு வந்து அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது கன்னியா லக்னம் சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் போயிட்டு இருக்குது குழந்தை பத்தி கேள்வி அப்படிங்கும்போது முதல்ல நம்ம ஜாதகத்திற்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பார்ப்போம் அஞ்சாம் அதிபதி எங்க உட்காந்துருக்கிறாருன்னா ஆறாம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறாரு சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாருன்னா அவர் மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு இவர் மூன்றாம் இடத்துல உட்காரலாமான்னா இவர் வந்து மூன்றாம் இடத்துல அப்படிங்கிறது உட்காரலான்னு சொல்லலாம் ஏன்னா இவர் அஷ்டமாதிபதி இவர் மூன்றாம் இடத்துல அமைவிறது இந்த கம்யூனிகேஷன் பிரச்சனை அப்படிங்கிறது சொல்கிறது இந்த ஜாதகருடைய கணவர் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத கேட்டோம் வெளிநாட்டில் இருக்கிறாங்களா உங்களை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் வேலை நிமித்தமாக அவர் ஃபாரினில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க எவ்வளோ பொருந்தி வருது பாருங்க இந்த ஜாதகருக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கணவர் ஸ்தானம் குரு பகவான் அவர் ரெண்டில் இருக்கிறாரு கணவர் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வெளிநாட்டு வருமானம் இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகருக்கு இருக்குது இப்போ சில நாட்களாக அவங்க அந்த இடத்துல இருக்கிறனால ரெண்டு பேருக்குமே கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருந்தது வெளிநாட்டில் வெளிநாட்டுல இருக்கிறதுனால அந்த குழந்தை தாமதம் அப்படிங்கிறது இருந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இங்க வந்திருந்தாங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்த ஜாதகம் வந்த ஒரு மூணு மாசத்துலேயே அந்த குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு வந்துருத்தானா வந்துடுது தற்போது அந்த பெண் வந்து சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் குழந்தை கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்துட்டாங்க இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின் இந்த ஜாதகர் கணவர் வந்து வெளிநாட்டிலேருந்து மனைவியுடன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு யோகம் இந்த ஜாதகிக்கு ஏற்பட்டது இப்போ அந்த பெண் வந்து மூணு மாசம் அஹ் கர்ப்பிணி அப்படிங்கிறது சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா இவங்களுக்கு ஏன் அந்த கேள்வி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது அந்த குழந்தை பற்றிய சிந்தனை குழந்தை பற்றிய ஒரு எண்ணங்கிறது இந்த ஜாதகருக்கு அதிகமாகவே இருந்தது வயசும் பார்த்திங்கன்னா முப்பது வயசு ஆயிடுச்சு இனி குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்தது அதே மாதிரி இவங்களுக்கு கர்ப்பப்பையில் சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு குறிகாட்டிச்சு அதையும் சொன்னோம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது சிறு சிறு நீர்க்கட்டிகள்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருந்தது அதை எல்லா பெண்களுக்குமே இருக்கும் இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு அது சிறு தடையாகவே அவங்களுக்கு இருந்தது இப்போ டாக்டர்கிட்ட போய் குளிச்சுட்டு அதாவது டாக்டர்கிட்ட போய் காமிங்க இந்த மாதாந்திரம் அப்படிங்கிறது கரெக்டாக நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த குழந்தையோட இது தன்மைகள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அந்த கணவர் வந்த பிறகு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணியிருக்காங்க மாத்திரை சாப்பிட்ருக்காங்க தற்போது இந்த பெண் ஜாதகி இந்த ஜாதகி வந்து இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை ஏன்னா இந்த அஞ்சாம் அதிபதி ஆறில் இருக்கிறதுனால குழந்தைகளை பற்றி சிந்தனை கவலை அவங்களுக்கு அதிகமாகவே இருந்தது அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் போகிறதுனால செவ்வாய் மூணாம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமாகவே இந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு வயசும் பார்த்தீங்கன்னா முப்பது வயசு ஆனதுனால இனி குழந்தை பிறக்க பாக்கியம் இருக்குமா இல்லைனா இந்த மருத்துவம் மூலமான குழந்தை அப்படிங்கிற கேள்வியும் அவர்களுக்கு இருந்தது அந்த பெண்ணிற்கு இல்லை நார்மலாக குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஆறு மாதத்திற்கு பிறகு மூன்று மாதத்திற்கு பிறகு இவங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் ரெண்டு முடிந்து சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அப்படிங்கிறது இங்கே ஆரம்பிச்சிடும் ஏஎல்பி லக்னம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும் அப்போ ஐந்தாம் அதிபதி அஞ்சலியே இருக்கிறாங்க குழந்தை பாக்கியம் ஜாதகருக்கு நன்றாகவே இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஏன் அப்படின்னா எதற்காக கவலைப்படுறோம் அந்த தகுந்த நேரம் அப்படிங்கிறது எது அதற்கு பிறகு தான் இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலேயே அந்த கணவர் ஒரு தடவை வந்திருக்கிறாங்க அப்போ குழந்தை பிறக்கிறதுக்குனான வாய்ப்பு அவங்களுக்கு அமையலை அதனால தான் அந்த கேள்வி அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்க எல்லாருக்குமே தெரியும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் திருமணம் அந்த குழந்தை பிறக்கிறதுக்குன்னான வாய்ப்பு அவர்கள் தமிழ் இல்லை அப்படிங்கிறது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி திருமணத்திற்கோ வீடு அமையதற்கோ குழந்தை பாக்கியத்திற்கோ அந்த சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தகுந்த காலம் இல்லை சித்திரை ரெண்டு அப்படிங்கிறது நல்லா இருக்குது தற்போது அந்த பெண் வந்து கர்ப்பிணி இதற்கு பிறகு அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு பாக்கியம் ஆனா சிறு அந்த மருத்துவமனை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு என்ன பயம்னா சிசேரியன் பண்ணிதான் குழந்தை எடுக்கணுமோங்கிற ஒரு கேள்வி அந்த ஜாதகருக்கு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ஐந்தாம் இடத்த ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்ப்பதனால் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுகிறது அவங்களுக்கு உன்னான பரிகாரங்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது கற்பக ரக்ஷாம்பிகை ஸ்லோகம் வந்து தினமும் சொல்லுங்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் அதே மாதிரி முருகன் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டுருங்க வேல் மாறல் அப்படிங்கிறதும் படிங்க வேல் விருத்தம்னு சொல்லுவோம் வேல்பருத்தம் அப்படிங்கிறது சொல்லுவோம் அதையும் கொஞ்சம் தினமும் படிச்சுட்டே வாங்க நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இது மாதிரி இந்த குழந்தை அப்படிங்கிறது சுமூகமாக பிறக்க உங்கள் வாழ்க்கையில் நன் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் தேவையில்லாத பயத்தை உங்களுக்கு விளக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி அக்ஷயலக்ன பத்ததியில் அவர்களால் செய்ய முடிந்த பரிகாரம் தகுந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு செயல் நடக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தான் அது நடக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தின்னமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தை இந்த இடத்துல அவர்கள் அனுமதியுடன் பதிவிடப்பட்டது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி மீண்டும் இதுபோல் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம்